பாத்தீங்கன்னா அந்த கனவா ஓடுன்னு சொன்னேன். சோ இது வந்து கால்சியம்காக நம்ம யூஸ் தனுமேடு வடப்பள்ளியில இருக்கேன். ஸோ ஏரியா பார்த்தீங்கன்னா அம்பிகாயம் பேர் ஹோட் நியர்பை ஆப்போசிட்ல இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா காக்டெயில்ஸ் வந்துட்டு ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்கிட்ட ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸு, அப்புறம் டேம்பு காக்டெயில்ஸு, அப்புறம் அடல்ட் பேர்ஸு, செமி அடல்ட்ஸ், இது எல்லாமே கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா நார்மல் கிரே, அப்புறம் பைடு, அப்புறம் வந்துட்டு மிஸ்மார்க்கிங்கு, அப்புறம் நூட்டி நோட்ஸு, அப்புறம் பேர்ல்ஸு, இந்த மாதிரி ஒரு அரௌண்ட் 20 பேர்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ எல்லாருமே ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்கேன், ஓரளவு சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ப்ரீடிங்க்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பேர்டை ரெடி பண்ணோன்னா நீங்கள் வந்துட்டு ப்ராப்பரான ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுக்கணும். கண்டிப்பாக வந்துட்டு ப்ராப்பரான ஃபுட்டு கொடுத்துட்டீங்கன்னா 200% உங்களுக்கு ப்ரீடிங் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தெனையில் வந்துட்டு நார்மல் சீட் மிக்ஸ் கொடுக்கலாம், அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் கொடுக்கலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊற வச்ச ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை, கோதுமை, பச்சைப்பயிறு, அப்புறம் அந்த உரிச்ச கானு, இதெல்லாம் கொடுக்கலாம். அப்புறம் வந்துட்டு கேஜில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு கட்டில் போனோம், அப்புறம் வந்துட்டு இந்த சுண்ணாம்பு கட்டி ஒன்று சொல்லுவாங்க, இது வந்துட்டு கால்சியம் மாதிரி. கால்சியம்ன்றது கன்ஃபார்மாக பேர்டுக்கு 200% வேணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ஃபோர்டட் எக்ஸு, அப்புறம் வந்துட்டு இந்த கரு வராமல் ப்ராப்ளம், இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே அந்த பேர்டில் இருக்காது. ஸோ வீக்லி டோஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜிங்கோவிட் அண்ட் பி காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி நார்மலான மெடிசன்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சாலே போதும். அப்புறம் ரெகுலராக வந்துட்டு இப்போ சம்மரில் கீரை கொடுக்கலாம், பச்சைப்பயிறு நிறையா கொடுக்கலாம். ஓகேடா ஓகேடா, பச்சைப்பயிறு நிறையா கொடுக்கலாம். அதே பார்த்து வின்டரில் பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு கொடுக்காம வெறும் கோதுமை மட்டும் கொடுத்தீங்கனாலே போதும், உங்கள் பேர்டுக்கு அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே ஆகும். ஸோ ஹெல்த்தியாக இருக்கும். காக்டெயில்ஸை பொறுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்துட்டு டிசீஸும் வந்துட்டு ஒரு ஹெல்த்தி பேர்டில் வராது. இன்கேஸ் எனி ப்ராப்ளம்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐயை பார்க்கணும். ஸோ பேர்டோட ஐ பார்க்கணும், ஐ வந்துட்டு எப்பயுமே க்ளீனாக இருக்கணும். அண்ட் தென் வந்துட்டு மோஷன் போகிற ஏரியா பார்த்தீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு வெட்டாக இருக்கணும். ஸோ அந்த இடத்துல ப்ரூஃப் வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா ஸோ உங்கள் பேர்டு ஹெல்த்தியாக இருக்கும். இன்கேஸ் உங்கள் பேர்டு வந்துட்டு பூ போட்டுதுன்னா அவனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ உங்கள் பேர்டுக்கு லூஸ் மோஷன் வந்தாலே நார்மலாக உங்களோட நார்மல் ஹியூமன் பீங் மெடிக்கல் ஷாப்பில் மெட்ரோஜெல் சொல்லிட்டு ஒரு மெடிசன் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்துட்டு நீங்கள் ஒரு ஹாட் வாட்டரில் எந்திரிச்சோடனே, மார்னிங் எந்திரிச்சோடனே ஹாட் வாட்டரில் ஒரு 4 ட்ராப்ஸ் போட்டு கேஜில் வச்சிங்கன்னா பேர்டு எடுப்பான். கண்டினியூஸாக ஒரு 2-4 டேஸ் கொடுத்தீங்கனாலே அவன் ரெக்கவர் ஆகிடுவான். அதை நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா ஸோ உங்கள் பேர்டுக்கு சுக்கா சொல்லிட்டு ஃபுல்லாக வரும், அப்புறம் பேர்டு இதாகிடும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேர்டை வந்துட்டு ட்ரெயின் பண்ணுன்ற ஐடியா வந்துச்சுனாலே ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீடிங் சிக்கு. 16-20 டேஸ் இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் சிக்கு எடுத்தீங்கன்னா ப்ராப்பராக உங்களால் ஹேண்ட் டைம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி 16-20 டேஸ்க்குள்ள பேர்டு எடுத்து பர் டே 4-5 டைம்ஸ் ஃபீட் பண்ணோம். மார்னிங் 5 ml, ஆஃப்டர்நூன் 5 ml, ஈவினிங் 5 ml, அண்ட் தென் நைட் ஒரு 5 ml. ஸோ ஸ்டார்டிங்கில் கொடுக்கணும், அண்ட் தென் டேஸ் போக 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 7 ml, 10 ml அப்படி ஏற்றிட்டே போகலாம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 டேஸ் ஸ்டிக் வந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அவன் வந்துட்டு உங்கள்கிட்ட நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக, அண்ட் தென் பயம் இல்லாமல் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். ஸோ பெச்சாப்பில் வாங்காமல் ஹேண்ட் ஃபீடிங் சிக் எடுத்து அவனை வந்துட்டு நீங்கள் நல்லாவே ட்ரெயின் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்டராக இருந்தீங்கன்னா எடுத்தவனையும் பார்த்தீங்கன்னா ஆண்டினோ இந்த மாதிரி சீரியஸ் போகாமல் நார்மலாக ஒரு கிரே மேல் அண்ட் கிரே ஃபீமேல் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 6-7 months மாதிரி பேர்டு எடுத்துக்கோங்க. அவனை பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 3 months or 4 months, ஒரு 10 months ப்ரீடிங் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருப்பான். ஸோ அந்த 3 months பேர்டுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுங்க, அது 200% ப்ரீடிங்கில் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். மற்றபடி அவன் வந்துட்டு ஒரு 3 months நல்லா பாண்டிங் வந்துடுவானுங்க. ஸோ வந்துட்டு நார்மல் கிரேலேருந்து ஸ்டார்ட் அப் பண்ணுறது ரொம்ப வந்துட்டு நான் ஒரு ப்ரிஃபரபுளாக சொல்கிறேன். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் என்னோடய பெட்டு. ஸோ அரௌண்ட் ஒரு 8-9 months மாதிரி இருப்பாங்க. சி பேர்டோட எப்பயுமே பேர்டோட குவாலிட்டி வந்துட்டு இப்படி தான் இருக்கணும். அது ஸ்டாண்டிங் பொசிஷனு, அப்புறம் அந்த ஹெட்டில் இருக்க அந்த க்ரஸ்ட்டு சொல்லுவாங்க, அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பேர்டோட குவாலிட்டி பற்றி. ஸோ ஸோ இவன் நல்ல ஃபுல்லி டைம்டு மாதிரி பயப்பட மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான், ஹாப்பி ஜாலியாக இருப்பார். வாடா. ஓகே ஓகே. ஸோ நார்மலாக இப்போ வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர் வீட்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வெறும் சீட் மிக்ஸ் அண்ட் தென் தண்ணி இது மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ வேறு எந்த ஃபுட்டும் கொடுக்க மாட்டாங்க.
பை மிஸ்டேக்கா ஒரு கஸ்டமர் வீட்டில் வந்துட்டு இன்கேஸ் சிக்ஸ் ஹேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி ஆகுன்ற போது அவங்க வந்துட்டு கால் பண்ணி சொல்கிற விஷயம் என்னோட சிக் வந்துட்டு க்ரோ க்ரோத் இல்லை செத்து செத்து போகுது. ஸோ மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா வெறும் சீட் மிக்ஸில் பேர்டுக்கு எந்த விதமான ஒரு ஹெல்த்தியான ஒரு இது கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ சோக்கடு ஃபுட்டு அப்புறம் ஸ்ப்ரவுட்ஸு அப்புறம் ஸ்பினாச்சு அப்புறம் இந்த ஸ்வீட் கார்ன்ஸு ஆர் நார்மல் கார்ன்ஸ் அப்புறம் கீரை இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்க கொடுக்க தான் சிக்கு வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஹெல்த்தியான சிக்கு கிடைக்கும். ஸோ இந்த பேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் க்ரே, அது பக்கத்தில் அவனும் பார்த்தீங்கன்னா நார்மல் க்ரே, இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆஃப் ஒயிட் ஃபேஸ் அண்ட் லூட்டினோ. அப்புறம் அந்த தேர்டாக நிற்கிற பேர்டு வந்துட்டு லூட்டினோவோட சிக்கு, லூட்டினோ போல்னு சொல்லுவாங்க, அது நார்மல் லூட்டினோ கிடையாது. அந்த லாஸ்ட்டில் இருக்க பேர்டு பார்த்தீங்கன்னா அவனு வந்துட்டு லூட்டினோ போல் பயிர சொல்லுவாங்க. ஸோ பேர்டோட குவாலிட்டி உங்களுக்கு அந்த மேலே அந்த ஹெட்டில் இருக்க க்ரஸ்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வரும் பேர்டோட லென்த்து சைஸு. இவெல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 4 to 5 months பேர்டு தான். சைஸில் பார்த்தீங்கன்னா அடல்ட் பேர்டு மாதிரி இருப்பான். ஸோ இவெல்லாம் நல்ல லைனேஜ் ஆஃப் பேர்டு, குட் குவாலிட்டி ஆஃப் பேர்டு. ஸோ இது பார்த்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட் ஆஃப் ஆல்பினோ, அந்த இந்த ஒயிட் ஃபேஸ் மேல் பார்த்தீங்கன்னா ஸ்பிட் ஆஃப் ஆல்பினோ தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குட் லைனேஜ் ஆஃப் பேர்டு. உங்களுக்கு பேர்டோட க்ரஸ்ட்டாக இருந்தாலும் அந்த லென்த்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு மேல் காட்டுங்கிறது. ஸோ இது 2 to 2.5 இயர்ஸ் மேல் தான். அவனோட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ரிச்சாகவே இருப்பான். ஸோ இந்த ஃபீமேலும் அதே மாதிரி தான், நல்ல ஒரு குட் லைனேஜ் ஆஃப் பேர்டு. ஸோ இவன் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ப்ரீடிங் போட்டிருக்கேன். இவன் பார்த்தீங்கன்னா என்னோட லைனேஜ் தான் இந்த ரெண்டு பேரும். இவன் பார்த்தீங்கன்னா க்ரே மேல், ஸ்பிட் ஆஃப் லிட்டினோ அண்ட் சினமோன் போலுக்கு வந்த குட்டி. அப்புறம் இது மேலு. அப்புறம் அண்ட் தென் இவனை பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஃபான் பை இது ஃபீமேலு. ஸோ இவனோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லூட்டினோ பைடுக்கும் லூட்டினோ போலுக்கு இறங்கின சிக்கு. இது பேர் வந்துட்டு லூட்டினோ ஃபான் பைடு. ஒரு 8 to 9 months ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூட்டினோ ஒரு மாதிரி ஹெவி பைடில் வருவான். அந்த வந்துட்டு வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் வந்துட்டு ஓல்டு பிளட் லைன் ஃபீமேல். ஸோ பேர்டோட அந்த லெக்கும் அந்தந்த அந்த பீக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவன் வந்துட்டு நல்ல ஒரு லைனேஜ் பேர்டு. ஸோ நார்மலாக இப்போ ஆன்டிலியன் சிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 1300 to 1500 ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கேன், க்ரே லூட்டினோ இந்த மாதிரி நார்மல். அப்புறம் இந்த பைடு, இந்த ஒயிட் ஃபேஸு, அப்புறம் ஆல்பினோஸ் இவனுங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2500 to 3000 வரையும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ செமி அடல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் எடுத்தால் உங்களுக்கு 4 to 4.5, அதான் எல்லாமே மியூட்டேஷன் மாதிரி தான். நார்மலாக இப்போ க்ரே மேல் லூட்டினோ ஃபீமேல் இந்த மாதிரினா உங்களுக்கு 4-5 அந்த ரேஞ்சில் வரும். எல்லாமே நல்ல குட் குவாலிட்டி ஆஃப் பேர்டு கொடுப்பேன். அப்புறம் அடல்ட் பேர்ஸுன்னு வந்துட்டு எடுக்கிறது வந்துட்டு கஸ்டமருக்கு ப்ரிஃபரபிள் இல்லை. ஸோ ஒரு நல்ல பேரண்ட் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே செமி அடல்ட்லேருந்து எடுத்து ப்ரீடிங்க்கு செட் பண்ணிங்கன்னா அது நல்லா வந்துட்டு ஃபியூச்சரில் ரிசல்ட் இருக்கும். ஸோ நார்மலாக காக்டெயில்ஸ்க்கு வந்துட்டு ஒரு 6 months வந்து டிமார்னிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதோட ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட்டு இது எல்லாம் வந்துட்டு பேர்டோட ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டமே ஒரு இதுவாகிடும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 months ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு டிமாங்மெண்ட் ரொம்ப ரொம்ப ப்ரிஃபரபிள். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்போமர் சொல்லிட்டு ஒரு மெடிசன்ஸ் கிடைக்கும், நார்மலாக பெட் கிளினிக்லேயே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 liter ஆஃப் வாட்டருக்கு ஜஸ்ட் ஒரு 1 ml ஆஃப் ஆல்போமர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 days ஃபஸ்ட்டு 3 days கொடுக்கணும். அண்ட் தென் வந்துட்டு 2 days கேப் விட்டு திருப்பி ஒரு 2 days கொடுக்கணும். ஸோ 5 days ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு இது பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்கள் போர்டோட டைஜஷன் ட்ராக்கு ஹோல் பாடி வந்துட்டு உங்களுக்கு நல்லா க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறமே நீங்கள் நல்லா வந்துட்டு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்க கொடுக்க போர்டு நல்லாவே ஆகிடுவான். ஸோ காக்டெயில்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேக் சைஸுன்னு வந்துட்டு எடுத்துக்கிட்டால் 3 to 1.5 இந்த சைஸ் வந்துட்டு ஒரு காக்டெயில் நல்லா வந்துட்டு பேரிங்க வந்துட்டு பர்ஃபெக்டான கேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 3 to 1.5 தான் பர்ஃபெக்டான கேக். ஸோ அதுக்கும் சின்னதாக போட்டிங்கன்னா போர்டுனால பறக்க முடியாது. ஸோ அதுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். ஸோ வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு 3 to 1.5 kg வந்துட்டு நான் ப்ரிஃபரபிளாக இருப்பேன். சிம்பிள் கான்செப்ட் என்னென்னா பேர்டோட கேஜ் வந்துட்டு எப்பயுமே உங்களுக்கு க்ளீனாக இருக்கணும். மார்னிங் வந்து ரெகுலராக வந்துட்டு ட்ரேவில் எல்லா அதோட பூப்பு அண்ட் தென் அது சாப்பிட்டு வச்ச மிச்சம் எல்லாத்தையும் நார்மலாக க்ளீன் பண்ணிடுங்க. நீங்கள் மோஸ்ட்டாக க்ளீனாக வச்சுருந்தாலே உங்கள் பேர்டுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கனவா ஓடுன்னு சொன்னேன். ஸோ இது வந்துட்டு கால்சியம்காக நம்ம யூஸ் பண்ணலாம். இது கம்பல்சரி வந்துட்டு ஒரு ப்ரீடிங் பேர்னா இது கம்பல்சரியாக இருக்கணும் கேஜில். இது வந்துட்டு பேர்டு கம்பல்சரியாக கொஞ்சம் கொடுத்தா நல்லது. இது பேர் சுண்ணாம்பு கட்டி அதை சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக பெட் ஷாப்ஸ்லேயே அந்த கட்டில் போனோம் இதுவும் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு பேர்டுக்கு கொடுங்க.
ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச என்னோட 4 to 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வந்து பர்சனலாக நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், என்ன பேர்டில் ஏதாவது ஃபால் எனக்கு இந்த மாதிரி செட் ஆகலை ப்ரீடிங்கு, ஸோ ஆன்ஃபீலிங் சிக்கு வந்துட்டு நான் வாங்கணும், உங்களுக்கு எதுனாலுமே எனக்கு கால் பண்ணுங்கள், நான் பிரதர்கிட்ட காண்டாக்ட் கொடுக்குறேன்.